நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக நம்ம படிக்கலாம். ஆனால் நீங்கள் வெற்றிகரமாக பல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அவங்க டீமில் இது நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த லெவலில் சம்பாதிக்கிறவங்களாம் இதை செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பை டிஃபால்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. ஸோ இது நீங்கள் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டீமுக்கு சொல்லிக் கொடுத்து சாதாரணமாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு ரிப்ளை பண்ணுற ஒரே ஒரு நல்ல மனிதர் அப்படி இப்படின்னு எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், எதுக்கு நல்ல மனிதர்? எல்லோரும் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ண வேண்டியதானே. மெசேஜ் தான் ரிப்ளை பண்ணிதான் எப்போ பார்க்கணும், எனக்கு நான் பார்த்துட்டேன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுறேன், அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் எப்போ ரிப்ளை பார்த்தா லேட்டாக பார்த்தாலும் எப்போ பார்த்தா ரிப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய கிரேட் மனிதர் எடுங்க. நான் கிரேட் மனிதர் இல்லை, பார்த்து எவ்வளோ யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. எல்லோரும் பார்த்தா ரிப்ளை பண்ணணும், அதான் நார்மலான விஷயம். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஈகோ, உடனே ரிப்ளை பண்ணால் எது நினச்சிடும், நம்ம வேலை சொல்லி இல்லாமல் இருக்க நினச்சிடும் எப்படின்னு அவன் கற்பனைலாம் பண்ணிகிட்ருப்பான். எல்லோரும் பண்ணாததுனால யார் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய மேட்டராக இருக்கும். இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி அதுக்கு ஒரு கோர்ஸுன்னு பண்ணி ட்ரைனிங் பண்ணி சொல்லிக் கொடுக்குற லெவலில் நம்ம நிலமை இருக்குது. இதை பை டிஃபால்ட் நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். நம்ம பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் நம்ம டவுன்லைன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அதை கண்ணோட்டத்தில் வச்சு இந்த பாடம் பண்ணப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஆட்களுங்கிற ஒரு குறை இருக்காது. நம்ம பிஸ்னஸை பற்றி நம்மகிட்ட கேட்க வர ஆட்கள், பிஸ்னஸ்க்கு ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு நம்ம குறையே குறையாது. கான்டாக்ட் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இந்த கதையே வராது. நாட் ஓன்லி தட், மக்களாக நம்மகிட்ட திரும்ப கேட்பாங்க. மக்களாக நம்மகிட்ட இது என்னன்னு சொல்ல, இது எப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்குற அளவு தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதை கண்ணோட்டப்பட்டு இந்த விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியில் இது பண்ணோம் அப்படின்னா, நம்ம எங்கேயும் யாரையும் ஏமாத்தோ போய் சொல்லவோ அதை சொன்னோம் இதை சொன்னோம் உடான் சுட்டோம் பீலாக விட்டோம் அந்த கதை கிடையாது. இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரியை பற்றி, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பற்றி, மக்களோட நம்ம ப்ராடக்டை பற்றி, நம்ம ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணும், அவங்க வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் எதெல்லாம் சரி பண்ணும், ஃபினான்ஷியலும் சரி, பணம் சரி, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி, அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல் இருக்குது, எந்தெந்த வகையில் நம்ம விஷயங்கள் சரி பண்ணும் அப்படிங்கிறத எஜுகேட், நான் திரும்ப சொல்கிறேன், எஜுகேட் பண்ணுறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தெரியப்படுத்த வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறது. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், டியூஷன் கிளாஸஸ் இருக்குது. இது மூலமாக டீப்பாக ஒவ்வொரு விஷயத்த எப்படி தெளிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது என் கடமை. வராது உன் விருப்பம். நம்ம மக்களை எஜுகேட் பண்ணுறது நம்ம விஷயம். ஒன்றும் தெரியல, அது தெரியல, இது தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, முழிச்சிட்ருக்கேன், அப்படின்னு ஒன்று சொல்லி தர மாட்டாங்க, அவங்க ஒன்று சொல்ல மாட்டாங்க, எப்படியே போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, அது ஓகே. ஆனால் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்குது. படிக்கணும் உன் விருப்பம். இந்த விஷயங்கள்லாம் உன்னோட வாழ்க்கையோட பிரச்சனை சரி பண்ணும், பண பிரச்சனை சரி பண்ணும், ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ண சரி பண்ணும், இது எல்லாம் பண்ண வேண்டாமல் நீ பிரச்சனை. இந்த நெட் மார்க்கெட்டிங் உனக்கு இருக்கிற பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை எல்லாம் இது சரி பண்ணும். பண்ணணும் வேண்டாமல் நீ முடிவு பண்ணிக்க. ஸோ நம்மளோட இன்டென்ஷன் மக்களுக்கு ஹெல்த், வெல்த்து, இந்த மாதிரி விஷயங்கள் எஜுகேட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. அந்த ஒரு விஷயத்த நோக்கம் கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம நோக்கம் அது மட்டும்தான். யாராவது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு இன்கம் பண்ணணும், அந்த ரெகுலர் 9 to 5 ஜாப்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது நம்ம கடமை. அதுதான் நம்ம டியூட்டி, அவ்வளோதான் நம்ம வேலை. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட பேசும்போது தான் தெரியும் எப்படி இவங்கள நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுது, என்ன மாதிரி வார்த்தைகள் எப்படி ஆரம்பிக்கும், அது நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம என்ன, நம்ம நோக்கம் என்ன, மைண்ட் செட் என்ன. ஏன்னா நம்ம நோக்கம் தெளிவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே யார் என்ன கேம் விளையாண்டாலும் சரி, என்ன சிக்கல்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தொலைநோக்கு பார்வை என்ன, கழுகு நோக்கு பார்க்க என்ன, நம்மளோட இன்டென்ஷன் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, அது மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுதான் நான் இதை சொல்கிறேன். யாராவது வாழ்க்கையில் நொந்து போயிருப்பாங்க, 4 பேரோட பழக்கம் இல்லை, நம்மளுக்கு ஒன்று வரமாட்டான் போக மாட்டாங்க, 4 பேரோட கலந்து பேச முடியல, பேச தெரியல அப்படி இருப்பாங்க, 4 பேர் முன்னாடி பேச தெரியாது, வேலைக்கு போய்ட்டு நொந்து இருப்பாங்க. எல்லோரும் சொல்கிறது எக்ஸ்ட்ரா மணி ஆகணுமா, டைம் மெட்டீரியல் ஆகணுமா, இப்படி திரும்ப சொல்லி அது வேறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பேச்சை கேட்டாலே என்ன நெடுமாடி என்ன கேட்டுருவானு. அது இல்லாமல் 4 பேர்கிட்ட பாராட்டு, 4 பேர் நம்மளை கௌரவிக்கிறது, 4 பேர் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறது, பேசுகிறது, சேர்ந்து வளைக்கிறது, நம்ம ஹெல்த் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இத்தனை வருஷம் வேலை பார்த்து வைத்த கழுவுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல நொந்து போயிருப்பான். அந்த இடத்துல நம்மளோட எஜுகேஷன்ஸ் மட்டும்தான் அவனுக்கு வேலை, அவ்வளோதான் நம்ம வேலை, எஜுகேஷன் மட்டும் பண்ணுறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்குறோம். அந்த கரெக்டான எஜுகேஷன் பண்ண தெரியணும், எந்த டயத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி ஆஃபர் கொடுக்குறோம், இதுதான் நம்மளோட நோக்கம். அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனாக அமையலாம், இந்த சொல்யூஷன் அமையலாம், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். நம்மளோட கோல் வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நம்ம கோல் வந்து அவன் பிரச்சனைக்கும் நம்ம கம்பெனி, நம்ம பிஸ்னஸ்ஸு இதுக்கும் என்ன கனெக்ஷன், இது எப்படிலாம் மாற முடியும் அப்படின்னு காட்டிக் கொடு. அப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது, நம்மளோட வேலை வந்து அவனை எஜுகேட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு, இது யார் பண்ணாங்களோ, ஜாயின் பண்ணாங்களோ, யார் இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, யார் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி க்யூரியாசிட்டியாக, எப்படி அந்த வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி அந்த ஸ்டார்டிங்கை கொண்டு வரணும், இதுதான் நம்ம படிக்க போகிற பாடம். இந்த தொழில் வந்து இந்த இன்வைடேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது வந்துட்டு, எவன் நம்மளை கேலி கிண்டல் பண்ணி என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கானோ அவனையும் கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான ஜென்ரேஷன், அது என்ன சொல்லலாம், கரெக்டாக அந்த க்யூரியாசிட்டி ஜென்ரேட் பண்ண வார்த்தைகள் கரெக்டாக அவங்களால பேச தெரிஞ்சிச்சு. எவன் எப்போ எந்த மனநிலையில் இருக்கான், கேலி கிண்டல் பண்ணுறவன் நம்ம சொந்தக்காரன், சொக்காரன், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காலவாரி விடுறவன், நம்மளை வந்து பொருள் எல்லாமே இருக்கட்டும், பட் எவனுக்கு கரெக்டான வார்த்தையில், கரெக்டான டயத்தில், கரெக்டான மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அவனும் நம்ம பிஸ்னஸ் கேட்பான், அவனாக கேட்பான், எனக்கு சொல்லித்தான். எந்த வகையிலையுமே நம்ம ரிஜெக்ஷன்ஸே வராமல் அப்படி எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும், அதை ஜென்ரேட் பண்ணணும், அதுதான் நம்ம இதில் படிக்க போகிறோம். இதை ஏன் நம்ம முக்கியம் படிக்கணும், சுற்றி பார்த்தேன்னு சரி ஃபுல்லாக வந்து தலையில் குப்பையை வச்சுட்டு தலையில் தட்டுறதே வேலையாக போச்சு. எல்லாருக்கும் ஏன் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், ஏன் கம்பெனி நல்லாயிருக்கும், ஏன் இது நல்லாயிருக்கும், நீ அப்படி பண்ணிடலாம், நீ இப்படி பண்ணிடலாம், இது அவன் என்ன செய்கிறான், யார் என்ன பண்ணணும், அவன் கேட்கலையா, அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணுமா, நம்மளை எதுவுமே கிடையாது, சும்மா கொட்டுற வேலை தான். ஸ்பேமிங் குரூப் எடுத்துகிட்டா என் கம்பெனிலாம் இங்கேயே நமக்கு யூடியூப்லேருந்து கனெக்ட் பண்ணோம், நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணால் கான்டெக்ட் பண்ணுங்க, ஆமாம் அவன் தேடிட்டு தான் இருக்கான், எங்கள் கனெக்ட் பண்ண ஃபோன் பண்ணி கொள்ள போகிறான். இந்த மாதிரி காமெடி பேசுங்க, கேவலப்படுத்துகிற மாதிரி திரும்ப 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 வந்து ஸ்பேம் சொல்லலாம், ஸ்பேம் மெயில், இமெயில், ஜிமெயிலில் நேராக ஸ்பேமுக்கு போயிடும், ஆனால் அவங்க லிஸ்ட்டுக்கே வராது. இந்த மாதிரி ஒரு அன்இன்வைட்டட், நம்மளை எவனும் கூப்பிடவே இல்லை, அலையா விருந்தாளி மாதிரி வந்து நாரிக்கிட்டு, கேவலப்பட்டுக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, இவனை கண்டாலே ஓடுறா, இவன் வந்து ப்ராடக்ட் லொல்லுன்னு நாய் மாதிரி குழைச்சிட்டு போவான், கிளம்புங்க இருந்துட்டு, இவன் சரியான அருவா வைப்பான், ப்ராடக்ட்டும் கம்பெனி நெட் மார்க்கெட்டிங் நம்மளை வந்து கழுத்த இருப்பான். இந்த நிலமையில் நம்ம வந்து நிற்கும். சோஷியல் மீடியா பார்த்தா ஏன் ப்ராடக்ட் பாரு, நான் இவ்வளோ வயசுலேருந்து இப்படி ஆகிட்டேன், இவ்வளோ வயிற்றுலேருந்து இவ்வளோ ஆகிட்டேன், ஏன் வெயிட் இப்படி குறைஞ்சிட்டு, எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட், எங்கே பார்த்தாலும் ஏன் ப்ராடக்ட், ஏன் கம்பெனி வாங்கிக்க, அதை வாங்கிக்கா, இதே வேலையாலேயுது. நம்மளை கண்டாலே சொல்லி வச்சான், டே வருவான் ஒருத்தன் இப்படி பண்ணுவான், கவனமாக இருந்துக்கா, அடித்து கேட்பான் சொல்லிடாத, இப்படி கேட்டான் சொல்லிடாத. இந்த மாதிரி சுற்றி ஸ்பேம் பண்ணிக்கிட்டு, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும் கேவலப்படுத்திட்டு, இந்த நிலைமை மாறணும். இதுக்கு தான் நம்ம இதை படிக்கணும்.